الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: كل معروف صدقة، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லா, சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுவின் இறுதி தூதர் நம் உயிரிலும் மேலான நலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும், எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மஃகஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டிதன் பின்னால், புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்குவாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவியிருக்கின்றானோ, அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்து கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ, அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்து கொள்ளுமாறு, முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தருள்வானாக, எம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. உன்னதமானவர் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்தில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த மஸ்ஜிதினுடைய இஸ்தாஃபகர்களுக்கு, ஃபவுண்டர்ஸுகளுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா இந்த உலகத்தில் படைத்த கோடான கோடி படைப்பினங்களுள் சிரேஷ்டமான ஒரு கண்ணியமான ஒரு சிறப்பான படைப்பாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான் என்று அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம். இன்சான், மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அழகான படைப்பு என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே எங்களை சிறப்பித்து சொல்லுகின்றான். ثم رددناه أسفل سافلين.
கண்ணியமாக படைக்கப்பட்ட இந்த மனிதனை ஒரு காலம் வருகின்ற போது அவனை நாங்கள் தலைகீழாக மாற்றி அவனுடைய நிலைமையை நாங்கள் மாற்றி அமைத்து அவனை நாங்கள் கேவலப்படுத்தி விடுவோம் என்றும் அல்லாஹு தஆலா அடுத்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியமாக படைக்கப்பட்ட இந்த மனிதன் ஒரு காலம் வருகின்ற போது கேவலப்படுத்தப்படுவான், அவனுடைய நிலைமை தலைகீழாக மாற்றப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தன் தோழர்களான சஹாபாக்களோடு இருக்கின்ற போது இந்த குர்ஆனுடைய வசனத்தை சஹாபாக்களுக்கு ஓதுகிறார்கள். என் அருமை தோழர்களே, ஸும்மா ரததனாஹு அஸ்ஃபல ஸாஃபிலீன், அல்லாஹு தஆலா மனிதனுடைய நிலைமையை மாற்றி விடுவான், தலைகளாக புரட்டி விடுவான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, தாழ்ந்தோரிலும் தாழ்ந்தோராக அவனை ஆக்கி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, இது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். அருமை தோழர்களான சஹாபாக்கள், நபியே நாயகமே, எங்களை விட உங்களுக்கு அது தெரியும், எங்களுக்கு சொல்லி தாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சில மனிதர்களை சிலவாறான காரியங்கள் வஸ்துக்களை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், அதே வஸ்துக்களை கொண்டு அல்லாஹ் கேவலப்படுத்துவான் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளைகளை கொடுத்து கண்ணியப்படுத்துவான், அதே பிள்ளைகளின் மூலமாக அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அல்லாஹ் கேவலத்தையும் கொடுப்பான். சில மனிதர்களுக்கு அல்லாஹ் கை நிறைய பொருளாதாரத்தை, செல்வத்தை, பணத்தை கொடுப்பான், அதே பணத்தை அவர்களுக்கு சோதனைகளாக கொடுத்து அந்த பணத்தின் மூலமாக, செல்வத்தின் மூலமாக கேவலத்தை கொடுப்பான். சில மனிதர்களுக்கு பொறுப்பை கொடுப்பான், தலைமைத்துவத்தை கொடுப்பான், அவர்கள் ஒரு சமூகத்தின் தலைவராக, ஒரு ஜமாஅத்தின் தலைவராக, ஒரு முஹல்லாவின் தலைவராக, அமீராக இருப்பார். ஒரு இமாமுன் ஆதில், நீதம் செலுத்தக்கூடிய தலைவராக அல்லாமல், தன் பொறுப்பின் கீழால் இருக்கக்கூடியவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய தலைவராக இருக்கின்ற போது அந்த பொறுப்பை கொடுத்து அல்லாஹ் அவர்களை சிறுமைப்படுத்துவான், கேவலப்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலகத்தை ஆண்ட நான்கு பேர் இருக்கிறார்கள். உலகத்தினுடைய ஆட்சி அல்லாஹ் நான்கு மனிதர்களுடைய கையிலே அல்லாஹ் கொடுத்தான். அதில் முதலாவது இடத்தை வகிப்பவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இரண்டாவது உலகத்தை ஆண்டவர்கள் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். மூன்றாவது இந்த உலகத்தை ஆண்டவர்கள் நம்ரூத். நான்காவது இந்த உலகத்தை ஆண்ட உலக ஆட்சியாளர் புக்து நசுர். இந்த நான்கு பேரும் உலகத்தையே ஆண்ட பெருமைக்குரிய வரலாற்றுக்குரியவர்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையில், உள்ளங்கையில் இந்த உலகத்தினுடைய ஆட்சி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆட்சி கிடைக்க பெற்ற போது அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹாதா மின் ஃபத்லி ரப்பி லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். என்னுடைய கையிலே அல்லாஹ் தந்திருக்கின்ற பட்டம், பதவி, அதிகாரம், ஆட்சி, செல்வம், அரசு எல்லாம் அல்லாஹ் தந்த அவனுடைய மேலான ஹசானாவாகும். அல்லாஹுடைய செல்வம் இது. அல்லாஹ் ஏன் எனக்கு தந்திருக்கிறான் தெரியுமா? லியபுலுவனி, என்னை சோதிப்பதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான். இவைகளை தந்த ரப்புக்கு நான் நன்றியுள்ள அடியானாக இருக்கிறேனா, அல்லது நான் நன்றி கெட்டவனாக இந்த பூமியிலே வாழ்கிறேனா என்று என்னை சோதிப்பதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று உலக ஆட்சியை தன் உள்ளங்கைக்குள் வைத்துக் கொண்டிருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று அவர்களுடைய வார்த்தை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சில மனிதர்களுடைய நிலைமையை நாம் தலைகீழாக புரட்டி விடுவோம்,
கண்ணியமாக வாழ்ந்தவர்களை கேவலப்படுத்துவோம், செல்வந்தர்களாக சீமான்களாக பணக்காரர்களாக வாழ்ந்தவர்களை எல்லாவற்றையும் கலட்டி புடுங்கி அவர்களை நாங்கள் பரம ஏழைகளாக ஆக்கிவிடுவோம். நிலைமைகளை மாற்றுகின்ற ஆற்றல் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. யாருடைய நிலைமை எப்போது மாறும் என்று யாருக்கும் தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைரு துஆ, துஆவில் மிக மிக சிறந்த துஆ எது தெரியுமா? ஒரு அடியான் தன்னுடைய நாவினால் அதிகம் அதிகமாக அல்லாஹ்வுக்கு ஷுகூர் செய்கின்ற அல்ஹம்துலில்லா என்ற வார்த்தை இருக்கிறதே, அதுதான் ஒரு அடியான் கேட்கின்ற துஆக்களிலேயே மிக மிக சிறந்த துஆ என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்களுக்கு அல்லாஹ் குழந்தை செல்வங்களை தந்திருக்கிறான். இந்த உலகத்திலே தன்மானத்தோடு வாழக்கூடிய பொருளாதாரத்தையும் படிப்பையும் அறிவையும் சமூக அந்தஸ்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறானா இல்லையா? தலை நிமிர்ந்து நாம் வாழுகின்றோம். இன்னாருடைய பிள்ளை, இன்ன குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று பெருமையோடு இந்த பூமியில் அல்லாஹ் எங்களை வாழ வைத்திருக்கிறானே, இந்த கண்ணியம், இந்த கௌரவம், இந்த மாண்பு எல்லாவற்றையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று ஷுகூர் செய்து நன்றி செலுத்தி இந்த பூமியிலே நாம் வாழ்வோமையாக இருந்தால், லஇன் ஷகர்த்தும் லஅஸீதன்னக்கும், நன்றி மறவாமல் அல்லாஹுவை நன்றி கூர்ந்தே இந்த உலகத்திலே நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு ஷுகூர் செய்து வாழ்வீர்களே ஆனால், அல்லாஹ் உங்களுடைய கைகளிலே தந்திருக்கின்ற இந்த அதிகாரத்தையும் பணத்தையும் செல்வத்தையும் சமூக அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் இஸ்ஸத்தையும் அல்லாஹ் இன்னும் இன்னும் அதிகப்படுத்துவான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இறுதியாக சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இந்த உலகத்தில் படுகின்ற கேவலத்தை விட மிகப்பெரிய கேவலம் ஆகிராவிலே படுகின்ற கேவலமாகும். இந்த உலகத்திலே நாம் பசியோடு இருந்தாலும், வறுமையோடு வாழ்ந்து கவலைப்பட்டு அழுதாலும், எந்த நிலையில் வாழ்ந்தாலும் மௌத்தோடு எல்லாமே நிறைவு பெற்றுவிடும். எந்த ஒன்றுமே நிரந்தரம் அல்ல. சந்தோஷமும் நிரந்தரம் அல்ல, கவலையும் நிரந்தரம் அல்ல. அவை எவ்வாறு நிரந்தரம் இல்லையோ அதே போல நாமும் நிரந்தரமானவர்கள் அல்ல. மௌத்தோடு எல்லாமே போய்விடும். ஆகிராவிலே ஒரு மனிதன் நஷ்டமடைந்து விட்டானே ஆனால் அதுக்கு முடிவே கிடையாது. நாளை கியாமத்துடைய நாளையிலே ஒருவன் தோல்வி அடைந்து விட்டான், நஷ்டமடைந்து விட்டானே ஆனால் அதற்கு முடிவே கிடையாது. அது நிரந்தரமான நஷ்டம், அது முடிவில்லாத கவலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் நிலைமைகளை அல்லாஹ் தலைகீழாக மாற்றாமல் உங்களை கேவலப்படுத்தாமல் இருக்க வேண்டுமென்றால், யார் ஒருவர் அதிகம் அதிகமாக அல் குர்ஆனை ஓதுகின்ற பழக்கத்தை தன் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வாரோ அவரை அல்லாஹ் துன்யாவிலும் ஆகிராவிலும் கேவலப்படுத்த மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல் குர்ஆனை ஓதி வாருங்கள். اقرأ القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான தோழர் அபு உமாமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், எந்நேரத்திலும் நபிகளாருடைய காலை சுற்றி சுற்றியே வருவார்கள். நபிகளாருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சஹாபி அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், யார் ஒருவர் அதிகமாக குர்ஆனை ஓதுகின்ற பழக்கத்தை தன் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டாரோ அவருடைய கல்பை அல்லாஹ் பிரகாசமுள்ள கல்பாக அல்லாஹ் மாற்றி அமைப்பான். குர்ஆன் ஓதுகின்ற பழக்கமுடையவர்களுடைய சக்கராத்திலே அல்லாஹ் அவருடைய நாவிலே கலிமாவை உச்சரிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். குர்ஆனை அதிகமாக ஓதுகின்ற மக்களுடைய கபரை அல்லாஹ் நூர் என்கின்ற பிரகாசத்தை கொண்டு அல்லாஹ் ஒளிமயமாக்குவான். குர்ஆன் ஓதுகின்ற மக்களுடைய வியாபாரத்திலும்
குடும்பத்திலும் அல்ல நிம்மதியை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மாற்றமாக எந்த வீடுகளிலே குர்ஆன் ஓதாத வீடுகள் இருக்கிறதோ, எந்த வீடுகளிலே பெண்கள் தொழாமல் இருக்கிறார்களோ, அங்கேதான் ஷைத்தான்கள் நிறைந்து காணப்படுவார்கள். அங்கே இபிலீஸ் வாழுகின்ற ஷைத்தானுடைய வீடாகும். ஷைத்தான் இருக்கின்ற இடத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபும்மரததனாஹு அஸ்ஃபல ஸாஃபிலீன். இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்களை கண்ணியமாக வாழ வைத்ததை போல நாளை கியாமத்துடைய நாளிலும் நாங்கள் கண்ணியமாக அந்த அரசுடைய ரஹ்மானுக்கு முன்னால் போய் நிற்க வேண்டுமா? அதிகமாக குர்ஆனை ஓதி வாருங்கள், அந்த வாக்கியத்தை அல்லாஹ் தருவான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதனுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றன. சந்தோஷம் போய்விடும், நிம்மதி போய்விடும். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனை இரவையில் தூங்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒன்று, பகல் வேளையில் மக்களுடைய முகத்திலே முழிக்க முடியாமல் ஒதுங்கி ஒளிந்து வாழக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது என்று சொன்னார்கள். இரவு நேரத்திலே அவனுக்கு தூக்கம் வராது, பகல் வேளையில் நாலு பேருக்கு முன்னால் முகத்தை காட்டி சுற்றி திரிய முடியாது, ஒளிந்து வாழ்வான். இந்த இரண்டு விடயங்களுக்கும் ஒரே ஒரு காரணம், அது என்ன? கடன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் கடன் வாங்கினாரோ அந்த கடன் இரவையில் அவனை தூங்க விடாது என்று சொன்னார்கள். ஒரு உண்மையான இறை மூமீன், இறை விசுவாசிக்கு தூக்கம் வராது, வாங்கிய கடனை திரும்ப கொடுக்கின்ற வரைக்கும் அவன் நிம்மதி இழந்து தவித்துக் கொண்டிருப்பான். தொழுகையோடு அழுகையோடு கண்ணீரோடு இருந்து கொண்டிருப்பான். ஏமாற்றுகின்றவர்களுக்கு இவைகள் ஒன்றும் அல்ல. மோசடி செய்கின்ற நோக்கத்திலேயே, ஏமாற்றி பிழைப்பு நடத்துகின்ற நோக்கத்திலேயே, ஊரான் சொத்தை வாங்கி தன்னுடைய குடும்பத்தையும் தன் வயிற்றையும் பிழைப்பை நடத்துகின்ற இந்த கும்பல்களுக்கு இது ஒன்றும் பொருத்தமான ஒரு வார்த்தை அல்ல. சொன்னார்கள், ஒரு மூமீன் யாருடைய கல்வியில ஈமான் இருக்கிறதோ அந்த மூமீன் இரவிலே தூங்க மாட்டான், பகல் வேளையில் பஜாருக்கு செல்ல மாட்டான், ஒரு நிக்காஹ் மஜ்லிஸுக்கு செல்ல மாட்டான், ஒரு மையத்து வீட்டுக்கு செல்ல மாட்டான். ஏன்? கடன் வாங்கிய ஒருவரை நான் எவ்வாறு சந்திக்க போகிறேன்? அந்த கடன் அவனுடைய நிம்மதியை கெடுத்து விடும் என்று சொன்னார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வருகிறார்கள். நபியே நாயகமே, அதிகமாக நீங்கள் கடனிலிருந்து பாதுகாப்பு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த இரண்டு நிலைமையிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் கடனிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். இரண்டு நிலைமைகள், ஒன்று இரவு நேரத்திலே தூக்கம் வராமல் நிம்மதி போய்விடும், இரண்டாவது கடன் வாங்கி அந்த கடனை கொடுக்கின்ற வரைக்கும் அந்த கடன் வாங்கியவனுடைய முகத்தை பார்க்கின்ற நிலையிலிருந்து நான் வெட்கப்பட்டு கூனி குறுகி நான் ஒரு கடனாளியாக ஒதுங்கி திரிகின்ற நிலையிலிருந்து அந்த கடன் என்னை தடுக்கும். ஆகையினால் கடனிலிருந்து நான் பாதுகாப்பு பெற்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதனுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒன்று கடன். இன்று உலக சனத்தொகையில் எத்தனை கடனாளிகள்? சொல்ல போனால் பிறக்கின்ற குழந்தை வரைக்கும் ஒவ்வொருவரும் கடன்தான். ஒன்று, எங்களுடைய பொக்கட்டில் இருக்கின்ற பணம் கரன்சிக்கு நாங்கள் கடன். இன்னும் ஒன்று, இந்த நாட்டுக்கு கடன். நாட்டுக்கு எவ்வாறு கடன்? நாங்கள் படித்த பாடசாலைக்கு நாங்கள் கடனாளி. நோயாளியாக வைத்தியசாலைக்கு சென்று இலவசமாக சிகிச்சை பெறுகின்ற வைத்தியசாலைக்கு நாங்கள் கடனாளி. இந்த நாடு எங்களுக்கு செய்த சேவைகளுக்கு நாங்கள் கடனாளி.
ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிய கடனோடு நான் மையீத்தாக ஜனாசாவாக இருந்தால் ஜனாசா தொழுகைக்கு முன்னால் அறிவிப்பார்கள், மையீத்துக்கு யாரேனும் கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறதா அல்லது ஜனாசா கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறதா. பிள்ளைகளிடத்திலே சொல்லி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ஜனாசாவில் ஏலான் பண்ணுவார்கள். பிள்ளைகள் முன் வந்து கொடுப்பார்கள், வாங்க வேண்டியதை வாங்கிக் கொள்ளுவார்கள். கரன்சிக்கு தீர்வு சொல்யூஷன் இருக்கிறது. இந்த நாட்டுக்கும் இந்த சமூகத்தினிடத்தில் இருந்து எடுத்துக்கொண்ட கடனுக்கு எவ்வாறு நாம் கடன் தீர்க்க போகிறோம்? ஏழைகள் தான் கடன் வாங்குகிறார்கள் என்றால் கோடான கோடீஸ்வரர்கள் கூட இன்று எத்தனை பல கோடிகளுக்கு கடனாளியாக இருக்கிறார்கள் என்று நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லையே. ஆக மொத்தத்தில் இந்த உலகத்தில் எல்லோரும் ஏதோ ஒரு வகையிலே கடனோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடனாளியாகத்தான் இருக்கிறோம். அபு உமாமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வருகிறார்கள். சொன்னார்கள், நபியே நாயகமே, நான் மஸ்ஜிதிலேயே தங்கப் போகிறேன் என்று சொன்னார்கள். ஏன் நீங்கள் வீட்டுக்கு செல்லவில்லையா? இல்லையா ரசூலல்லா, பிள்ளைகளை பார்த்து சிரிக்க முடியவில்லை, தூக்கம் வருதில்லை, பசி இல்லை, நிம்மதி இல்லை, ரொம்ப கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறேன், நிம்மதியெல்லாம் போச்சுன்னு சொன்னாங்க அபு உமாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். உங்களோட நிம்மதி எதனால் போனது என்று கேட்டபோது சொன்னார்கள், நான் கடனாளியாக இருக்கிறேன், அந்த கடனை திரும்ப கொடுக்கின்ற வரைக்கும் என்னால் நிம்மதியாக சிரிக்க முடியவில்லை, தூங்க முடியவில்லை, வீட்டுக்கு சென்றால் வீட்டில் உள்ளவர்களோடு கதைத்து சிரித்து பழக முடியவில்லை. நபியே நாயகமே, பள்ளிக்குள்ளே படுத்துக் கொண்டிருக்காதீர்கள், தொழிலுக்கு செல்லுங்கள், வேலைக்கு செல்லுங்கள், சம்பாதியுங்கள் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் நான் சொல்லித் தருகின்ற துஆவை ஓதுங்கள், உங்கள் கவலைகளையும் அல்லாஹ் போக்கி விடுவான், உங்கள் கடன் சுமையையும் அல்லாஹ் போக்கி விடுவான், போன நிம்மதி அல்லாஹ் உங்களுக்கு திரும்ப தருவான் என்று சொல்லி தன் தோழர் அபு உமாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு அருமையான துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் புக்லி வல் ஜுபுன் வலலஇத் தைனி வகலபத்தில் ரிஜால், கோழைத்தனத்திலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் மற்றவர்கள் என்னை அடக்கி ஆளுகின்ற அடக்குமுறையிலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற கருத்துள்ள இந்த துஆவை ஒவ்வொரு நாள் ஃபஜ்ருக்கு ஃபஜ்ரில் மூன்று தடவைகள், மக்ரீபுடைய நேரத்தில் மூன்று தடவைகள் அல்லாஹின் மீது அசைக்க முடியாத உறுதியான ஈமானோடு நம்பிக்கையோடு ஓதி வாருங்கள், உங்கள் கடன் சுமைகளை அல்லாஹ் போக்கி விடுவான், உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற கவலைகளை அல்லாஹ் போக்கி விடுவான், நீங்கள் இழந்த அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சி அல்லாஹ் மீண்டும் உங்களுக்கு தருவான் அபு உமாமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை தன் தோழருக்கு சொல்லிக் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறார்கள். அந்த சஹாபி தன்னுடைய வீட்டுக்கு சென்றார்கள், வளமையை போல தொழிலுக்கும் சம்பாத்தியத்துக்கும் சென்றார்கள். சில காலம் கழித்து தன் தோழரை அதே மஸ்ஜிதிலே பார்க்கிறார்கள். சிரித்த முகத்தோடு அந்த சஹாபியை பார்த்த நபிகளா கேட்கிறார்கள், அபு உமாமா எப்படி இருக்கிறது வாழ்க்கை என்று கேட்டார்கள். சொன்னார்கள், அல்ஹம்துலில்லா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நபியே நாயகமே, இந்த மதீனத்துடைய மண்ணிலே என்னை விட சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள் வேறு யாரும் இருப்பார்களா என்று கேட்கின்ற அளவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என் கவலைகளையும் அல்லாஹ் போக்கிவிட்டான், என் கடன்களையும் அல்லாஹ் போக்கிவிட்டான், என் மனைவி பிள்ளைகளோடு குடும்பத்தோடு மக்களோடு நான் சேர்ந்து வாழ்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று தன் வெற்றியின் ரகசியத்தை, தன் சிரிப்பின் அடையாளத்தை இந்த சமூகத்தினருக்கு சொன்னார்கள் அபு உமாமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட இந்த துஆ கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, யார் ஒருவர் இந்த கடனை நான் திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீயத்தோடு கடன் வாங்குகிறாரோ, ஒவ்வொரு நாளும் தொழிலுக்கு செல்லுகிறார், தொழுகிறார், அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார், யா அல்லாஹ் கடனாளியாக என்னை மௌத்தாக்கி விடாதே, நாலு பேர் என்னை பார்த்து ஊரெல்லாம் கடன் பட்டிருக்கிறான், இவர் கடன்காரன் என்று சொல்லி
ஏளனப்படுகின்ற கேவலப்படுத்துகின்ற சொல் பேச்சுக்களை கேட்கின்ற நிலையிலிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், என் கடனை தீர்ப்பதற்கு எனக்கு உதவி செய்யா அல்லாஹ் என்று யார் ஒருவர் ஹலாலான தேவைக்காக கையில் ஒன்றும் இல்லாத நிலையில் மற்றவர்களிடத்திலே கடன் வாங்கி தொழிலுக்கு சென்று தொழுது அந்த கடனை நிறைவேற்றுகின்ற வரைக்கும் துஆவிலேயே இருக்கிறாரோ, அல்லாஹு தஆலா அவன் சார்பாக அவனுடைய கடனை நிறைவேற்றி விடுகிறான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவன் சார்பாக அவனுடைய கடனை அல்லாஹ் நிறைவேற்றி விடுகிறான் என்று சொன்னார்கள். அதற்கு ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள், கடன் கொடுத்த ஒருவர் இவருடைய உண்மை நிலையை அறிந்து அவரை தேடி சென்று சொல்லுவார், உன் கடனை நான் மன்னித்து விட்டேன், இன்று முதல் நீ எனக்கு கடனாளி அல்ல என்ற வார்த்தை அல்லாஹ் அவருடைய காதுக்கு சொல்ல வைத்து இன்பகர செய்தி அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்னார்கள். கடன் வாங்க வேண்டும் ஹலாலான தேவைக்காக, ஆகுமான தேவைக்காக. இன்று கடன் என்ன என்ன நோக்கத்திற்காக வாங்கப்படுகிறது என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இன்னும் ஒன்று, போதுமான வசதியையும் வாய்ப்பையும் வைத்துக் கொண்டே மற்றவர்களிடத்தில் கடன் வாங்கக்கூடிய ஒரு கூட்டமும் இந்த உலகத்திலே வாழத்தான் செய்கிறார்கள். போதுமான வசதி இருக்கிறது, வைத்துக் கொண்டே மற்றவர்களிடத்திலே கடன் வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஒருவர் கடன் வாங்கும் போதே திரும்ப கொடுக்கின்ற எண்ணம் இல்லாமல் வாங்குகின்றாரோ அவன்தான் இந்த பூமியிலே பெரும் அநியாயக்காரன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் எங்களுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று, ஒரு இறை விசுவாசியான மொமீனுக்கு இந்த கடன் ஒரு சுமையாக இருக்கும் என்பதனை இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றன. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில் இருக்கின்ற போது மூன்று சந்தர்ப்பங்களில் மூன்று ஜனாசாக்களை காணுகிறார்கள். ஒரு ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. ஹல் அலைஹி தைன், இவர் ஒரு கடனாளியா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொன்னபோது முன்னால் வந்து அந்த ஜனாசா தொழுகையை நபிகளார் இமாமாக நின்று நடாத்துகிறார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஜனாசா கொண்டு வந்து மஸ்ஜிது நபவியிலே வைக்கப்படுகிறது. ஹல் அலைஹி தைன், இவருக்கு கடன் இருக்கிறதா, இவர் ஒரு கடனாளியா என்று கேட்டபோது ஆம், இவர் ஒரு கடனாளியாக இருக்கிறார், இவருடைய கடனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய வீட்டிலே குடும்பத்திலே சொத்துக்கள் இருக்கிறதா, இருக்கிறது நபியே நாயகமே. பிள்ளைகளை அழைத்தார்கள், இந்த ஜனாசாவுடைய கடனை அவசரமாக நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தினார்கள். இன்னும் ஒரு ஜனாசா ஒரு சந்தர்ப்பத்திலே கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல் அலைஹி தைன், இந்த ஜனாசா ஒரு கடனாளியா என்று கேட்டார்கள். நாம் யா ரசூலல்லா, இவர் ஒரு கடனாளிதான் என்று சொன்னபோது தன் தோழர்களை பார்த்து கேட்டார்கள், இவருடைய வீட்டிலே பொருட்களை விற்று கடனை தீர்க்கிற அளவுக்கு இவருடைய வீட்டிலே ஏதேதும் இருக்கிறதா? ஒன்றும் இல்லை நபியே நாயகமே. அப்படியா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய தோழருக்கு நீங்களே ஜனாசா தொழுவித்துக் கொள்ளுங்கள், ஒரு கடனாளிக்கு ஜனாசா தொழுவிக்கின்ற கடமை உரிமை எனக்கு இல்லை என்று அந்த இடத்திலே இருந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுங்கிக் கொள்ளுகிறார்கள். அந்த சபையில இருந்த ஒரு நபித்தோழர் அபு கதாதா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்தில் சொன்னார்கள், நபியே நாயகமே, அவருடைய கடனை நானே நிறைவேற்றி கொள்ளுகிறேன். மூன்று திருகங்கள் தான் அவர் கடனாளி. 30,000 300,000 மூன்றே மூன்று திருகங்கள் கடன் வாங்கியிருந்தார். அந்த கடனை திரும்ப கொடுப்பதற்கு இடையிலேயே அவர் ஜனாசாவாகிவிட்டார். அந்த சபையில் இருந்த நபித்தோழர் சஹாபி அபு கதாதா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபியே நாயகமே, இவருடைய கடனுக்கு நான் பொறுப்பு, அந்த மூன்று திருகங்களை நானே நிறைவேற்றிக் கொள்கிறேன் என்று சொன்ன போது சென்ற நபி அவர்கள் மீண்டும் வந்தார்கள், அந்த ஜனாசாவை பொறுப்படுத்தி தொழுவித்தார்கள் என்று சஹீஹ் முஸ்லிமிலே இந்த வரலாற்று சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாதிலே கலந்து கொண்டு தன்னுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக கொடுத்த ஒரு ஷஹீத்,
அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவர் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்க பாக்கியத்தை நுழைவார். அவர் ஒரு கடனாளியாக இருந்தால் அவருடைய கடன் நிறைவேற்றப்படுகின்ற வரைக்கும் அவர் அந்த சுவர்ண பாக்கியத்தை அடைய முடியாது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எங்களுடைய வியாபாரத்தில், எங்களுடைய தொழிலில், எங்கள் வருமானத்தில், எங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்க வேண்டுமா? இந்த கடனிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும். கடனாளியாக வாழுகின்ற மக்களுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். நாம் யாருக்கு கடன் கொடுத்திருக்கிறோமோ அந்த கடன் எடுத்தவர்களுடைய உண்மை நிலையை அறிந்து அவர்களுக்கு பல தவணைகள் கொடுத்து கொடுத்து கொடுத்தும் கூட அவர்கள் இன்னும் நிறைவேற்றவில்லை என்றால் அவர்களுடைய நிலைமையை உண்மை நிலையை அறிந்து அவர்களை மன்னிக்கின்றவர்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று இன்னும் ஒரு வரலாற்று சம்பவத்தினூடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு செல்வந்தர் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் மீசானுக்கு அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு கொடுக்காத செல்வத்தை நான் உனக்கு தந்தேனே, நீ என்ன செய்தாய் உன் செல்வத்தை என்று கேட்கின்ற போது அந்த செல்வந்தர் இரண்டு விடயங்களை சொல்லுவார். ஒன்று சொல்லுவார், கடனை திரும்ப தருகின்ற மனிதனுக்கு நான் இன்னும் அவகாசம் கொடுத்து கொண்டே இருந்தேன், நான் அவனை எந்த விதத்திலும் பயமுறுத்தவில்லை, அதட்டவில்லை, அவனுக்கு நான் எச்சரிக்கை விடுக்கின்ற துணியிலே நான் அவரோடு முறைத்து கூட பார்க்கவில்லை. அவன் என்னிடத்திலே வந்து என்ன கொஞ்ச நாள் தாருங்கள், இன்னும் அவகாசம் தாருங்கள் என்று என்னிடத்திலே தவணை கேட்க கேட்க நான் அவனுக்கு தவணை கொடுத்து கொண்டே இருந்தேன். அல்லாஹ் சொல்லுவான், உனக்கே இவ்வளவு பெரிய மனது என்றால் ரஹ்மானாகிய நானும் உனக்கு தவணை தந்து கொள்ளுகின்றேன் என்று அல்லாஹ் அவனுக்கு மன்னிப்புடைய தவணை அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்னார்கள். அந்த வசதி படைத்த பணக்காரர் இரண்டாவதாக சொல்லுவார், யா அல்லாஹ், சில மக்கள் வாங்கிய பணத்தை கடனை திரும்ப தருவதற்கு சிரமப்பட்டவர்களை உண்மை நிலை அறிந்து நான் மன்னித்து விட்டேன் ரப்பே என்று சொன்னபோது அந்த ரஹ்மானாகிய அல்லாஹ் சொல்லுவான், நீ அவனை மன்னித்தால் ரஹ்மானாகிய கஃபூராகிய கஃபாராகிய நான் உன்னை விட மன்னிப்பதற்கு தகுதியானவன், நான் உன்னை மன்னித்து விட்டேன், உன் பணத்தினால் செய்த இந்த மன்னிப்பை, நீ செய்த இந்த உபகாரத்தை நான் உன்னை மன்னித்து விட்டேன், நீ சுவர்க்கம் போ என்று ஒரு கடனாளியை மன்னித்து இரக்கம் காட்டிய செல்வந்தருக்கு நாளை மஹ்ஷர் பெருவெளியில் இப்படியான ஒரு மன்னிப்புடைய பாக்கியம் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இறுதியாக ஒரு விடயத்தை கூறி நான் முடிவுரைக்கு வருகிறேன். நான்காம் ஹலீஃபா அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அமீருல் முஃமினீனாக முஃமின்களுடைய தலைவராக ஆட்சி பீடத்திலே இருக்கிறார்கள். ஒரு கிராமப்புற நாட்டு அரபி ஹலீஃபா அவர்களிடத்திலே உதவி பெறுவதற்காக வருகிறார்கள். தன்னுடைய கஷ்ட நிலையை சொல்லுகிறார்கள். எவ்வளவுதான் உழைத்தாலும் ஒன்றுமே மிச்சமில்லை, எனக்கு ஏதாவது உதவி புரியுங்கள் என்று தன் நிலையை சொல்லுகிறார்கள். அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இன்று கொடுத்தால் நாளை உனக்கு உதவி செய்வது யார்? நாளை உனக்கு ஒருவர் உதவி செய்தால் நாளை மறுநாள் நீ எங்காவது இன்னமொரு உதவியை தேடி செல்லுவாயே என்பதனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எடுத்துக்கொண்ட ஒரு ஆலோசனையை அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கிராமப்புற அரபிக்கு சொல்லுகிறார்கள். ஒரு காலத்தில் நான் ஃபாத்திமாவை திருமணம் முடித்து ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா இரண்டு குழந்தைகளோடு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் ஒரு யூதனுக்கு சொந்தமான ஒரு ஈத்தமர தோட்டத்துக்கு சென்று காலையில இருந்து மகரிபுடைய நேரம் வரைக்கும் பல நூற்றுக்கணக்கான ஈத்தமரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவதே என் வேலை. ஒரு அடுத்த நாள் காலையிலே நான் தொழிலுக்கு செல்லவில்லை என்றால் வீட்டிலே அடுப்பு பற்றாது, அந்த அளவுக்கு வறுமை நிலை என் வாழ்க்கையில இருந்தது. எவ்வளவுதான் வந்தாலும் போதாது என்ற நிலையை நான் உணர்ந்தேன். இது பற்றி நபிகளாரிடத்திலே சென்று நான் சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஆலோசனை சொன்னார்கள், அலி, ஒவ்வொரு நாளும் தொழிலுக்கு செல்லுவதை நீ விட்டு விடாதே, காலையில மாலையில நீ அல்லாஹ்விடத்தில் கையேந்து துஆ கேட்கும் போது அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் வஅக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக், இந்த துஆவை காலையில மாலையில எல்லா நேரத்திலும் நீ ஓதி வா,
உன்ட வருமானத்தை அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். உன் தேவையை இன்னும் ஒருவரிடத்தில் சென்று சொல்லி உதவி பெறுகின்ற நிலையிலிருந்து, மற்றவனிடத்தில் சென்று கை நீட்டுகின்ற நிலையிலிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த துஆவை அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நாள் ஃபஜ்ரிலும் மகரிபிலும், ஏன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு ஈமானோடு ஓதி வந்தார்கள். கடைசியில் மதீனாவில் வாழ்ந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய சில செல்வந்தர்களில் ஒருவராக, பணக்காரர்கள் ஒருவராக அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்திலே பணக்காரராக திகழ்ந்தார்கள். எனவே அந்த கிராமப்புற அரபியை பார்த்து சொன்னார்கள், நீ நாளாந்தம் தொழிலுக்கு செல், நபிகளார் சொல்லித்தந்த இந்த துஆவை நானும் உனக்கு சொல்லித் தருகிறேன், காலையிலும் ஓது மாலையிலும் ஓது எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஓதி வா. அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக், ஹராமான வருமானத்திலிருந்து என்னை பாதுகாத்து, ஹலாலான பணத்தை கொண்டு யா அல்லாஹ் என்னை போதுமாக்குவாயாக. இன்னும் ஒரு அருமையான துஆ இறுதியிலே வருகிறது, வஅக்னினி பிஃபதலிக அம்மன் சிவாக், உன்னுடைய மேலான ஹசானாவை கொண்டு என்னை செல்வந்தனாக்கியா அல்லாஹ். என்ற ரப்பிடத்திலே கெஞ்சி கேட்கிறதுக்கு எங்களுக்கான ஒரு வழிமுறையை அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்தார்கள். சுஜூதிலே கேளுங்கள், அல்லாஹுடத்திலே கையேந்தி கேளுங்கள், வஅக்னினி பிஃபதலிக அம்மன் சிவாக், இந்த உலகத்திலே செல்வந்தனாக என்னை வாழ வையா அல்லாஹ். ரப்பிடத்திலே கேட்பதற்கு வெட்கம் இருக்க கூடாது, ரப்பிடத்திலே கேட்கிறதுக்கு சடைவு சோர்வு சோம்பேறி இருக்கக்கூடாது. ஆக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, வறுமை நிலையை போக்குவதற்கான வழிகாட்டல், பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுபடுவதற்கான வழிகாட்டல், குடும்பத்திலும் தொழிலிலும் சமூகத்திலும் சந்தோஷமாக வாழ்வதற்கான ரகசியத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது ஹயாத்து துன்யா, ஒரு குறுகிய கால வாழ்க்கை, வாழும் வரைக்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வோம், நம் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வோம், நம்மோடு சேர்ந்து வாழுகின்ற மக்களை சந்தோஷமாக வாழ வைப்போம், எங்களால் முடிந்தவைகளை அவர்களுக்கு கொடுத்துதவுவோம். நாளை ஒரு நாள் எங்களுக்கு சுகமில்லை என்று கேள்விப்பட்டால் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய நாலு பேரை இந்த பூமியிலே உருவாக்குவோம். நாளை ஒரு நாள் எங்கள் ஜனாசா சந்தூக்கிலே செல்லுகின்ற செய்தியை கேள்விப்பட்டால் எம்மிடத்திலே இருந்து யாராவது பொருளுதவியை கடனாகவோ அல்லது உதவியாகவோ நாம் கொடுத்து உதவிய மக்கள் எம்முடைய ஜனாசா செய்தியை கேட்டு அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வரஹம்ஹு, அவர் ஒரு சீதேவியான மனிதர், அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அவருடைய பாவங்களை மன்னிப்பானாக என்று எம் குடும்பத்தார்கள் எங்களுக்கு துஆ செய்வதைப் போல எம் சமூகத்தில் இருக்கின்ற நாலு பேர் நமக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல மனிதர்களை இந்த பூமியிலே விட்டு விட்டு மரணிப்போம். அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, எங்கள் குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக, எங்கள் பெற்றோர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக, எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு யா அல்லாஹ் நீ உடல் சுகத்தை கொடுப்பாயாக, நோய்களிலிருந்து எம் அனைவர்களை நீ பாதுகாப்பாயாக, கடன் சுமையிலிருந்து நம் அனைவர்களை நீ பாதுகாப்பாயாக, கடனாளிகள் அவர்களுடைய கடனை திரும்ப செலுத்துவதற்கான வசதியையும் வாய்ப்பையும் யா அல்லாஹ் நீ கொடுத்தல்வாயாக, எங்களுடைய தொழிலிலும் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் யா அல்லாஹ் நீ பரக்கச் செய்வாயாக. வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.